பொதுவாக மழைக்காலங்களில் ஏற்படுகிற வெள்ளப்பெருக்கில் சென்னை மாநகரம் பாதிக்கப்படுவது உண்டு. அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எல்லா துறைகளுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த துறை தருகிற திட்டத்துக்கேற்ப நிதிகளையும் வழங்கினார்கள். அதனால் ஒவ்வொரு துறையும் தங்கள் துறையிலே வெள்ளத்தடுப்பைக்காக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவற்றை எடுத்ததனுடைய விளைவுதான் இந்த ஆண்டு பெய்த மழையில் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் அதிக இடங்கள் பாதிக்கப்படவில்லை. குறிப்பாக சிறப்பாக சென்னையில் வருகிற வெள்ளங்கள் இவை எல்லாம் கடலிலே கலக்க வேண்டுமானால் அவைகளுக்கு ஒரு மூன்று இடங்கள் தான் உண்டு. ஒன்று, கூவம் வழியாக வெளியேற வேண்டும். அடையார் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். இன்னொன்று, எண்ணூர் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் காலப்போக்கில் அதிகமான மணல்மேடுகள் என்ற காரணத்தாலும் இந்த தண்ணீர் வருகிற அளவுக்கு முகத்துவாரங்கள் அகலமான வாயுடையதாக இல்லாத காரணத்தாலும் தேங்கி நின்ற காரணத்தால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதை இந்த ஆண்டு போக்க வேண்டும் என்று கூவம் முகத்துவாரத்தில் நிரந்தரமாக வருடம் முழுவதும் திறந்து இருக்கிற அளவுக்கு இனி எந்த வெள்ளம் வந்தாலும் ஒரு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருப்பதற்காக தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்று எங்கள் துறை ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். அதற்கான செலவு 70 கோடி. இவை செய்து முடித்த காரணத்தால் இப்பொழுது நீங்களே பார்க்கிறீர்கள், வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கூவத்தில் கூவத்தால் இனிமேல் பாதிப்பு ஏற்படாது. அதேபோன்று மற்ற இடங்களில் அடையார் போன்ற பகுதிகளில் அதிகமான மண்ணெல்லாம் எடுக்கப்பட்டு அங்கு கிளீன் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் பிரச்சனை இல்லை. மற்றபடி எண்ணூர் பகுதிகளிலே எந்தெந்த இடத்தில் இந்த நிலைமை இருக்கிறதோ அவைகளையெல்லாம் டிரெஞ்சர் வைத்தும் வேற வண்டிகள் பண்ணியும் அவையெல்லாம் சீர்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு என்ற நிலை குறைந்து போயிருக்கிறது. எங்களிடத்தில் கொடுத்த முடிகிற வரைக்கும் தொடர்ந்து இந்த பருவமழை சார் எங்களுக்கு ஒரு 38.5 கோடி ரூபாய் வெள்ளத்தடுக்காக தரத்திருக்கிறார்கள். இதில் 179 வேலைகள் பருவமழை முன்னிட்டு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிறிது கூடுதல் பணியாளர்கள் போட்டிருக்கோம், அதிகாரிகளை வச்சு கமிட்டி போட்டிருக்கோம். திமுக அரசுடைய நீண்ட கால கனவு திட்டம் பெட் ப்ராஜெக்ட் வந்து கூவம் வந்து எவ்வளவு லைவ்ல இருக்குது, அதுக்கான பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? இது குறித்து நாங்களும் சில திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை போல பல ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. தளபதியிடத்தில் அதை தெரிவித்திருக்கிறோம். பெரும்பகுதி இந்த காலகட்டத்துக்குள்ளாகவே இந்த வேலை எடுத்துக் கொள்ளப்படும். சென்னையில் மேற்கொண்ட மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் சார்.
எதுக்கு சென்னையில எங்கெங்க மழை நீர் வடிகால் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கறது குறித்து அதெல்லாம் கருப்பு அறிக்கையில பத்திரிகையில எல்லாம் வந்துருது. கருப்பு அதை படிச்சு வெள்ளை அடிக்கணும், எது கெடுத்தாலும் வெள்ளை அடிக்கா. நான் ஒரே ஒரு வேலை செய்யறேன், இந்த கூவத்தை நாங்க தடி பண்ணி இவ்வளவு பண்ணிருக்கோமே, இதை நீங்க பண்ணிருக்கீங்களா? ஒரு வேலை கூட செய்யலன்றாரு, இந்த வேலை பண்ணிருக்காரா? இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான வேலைகளை நாங்க பண்ணிருக்கோம்.